இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தடுப்பூசி போட மறுக்கும் தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 1994 ஆண்டின் வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டத்தின் கீழ் தடுப்பூசி போடுவதற்கு மறுக்கும் தொழிலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஎம் சரவணன் இதனை தெரிவித்தார். தடுப்பூசி தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கு சிறப்பு விதிமுறைகள் எதுவும் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வேலை சூழ்நிலையை உறுதிப்படுத்த வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டம் வழிவகையை கொண்டிருப்பதை சரவணன் சுட்டிக்காட்டினார். தடுப்பூசி போடாத ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நேரடியாக போதிக்க முடியாது. கல்வி அமைச்சர் கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள மறுத்திருக்கும் ஆசிரியர்கள் அக்டோபர் 3 பள்ளிக்கூடம் மீண்டும் திறக்கப்படும் போது நேரடி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதுவரை நாட்டில் மொத்தம் 2500 ஆசிரியர்கள் கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள மறுத்திருப்பதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்சிஜிடின் தெரிவித்தார். இவ்வேளையில் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாத ஆசிரியர்களுக்கு புதிய வேலை வழிகாட்டி வெளியிடப்படுவதோடு அவர்கள் மீது எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் என பொது சேவை துறையுடன் கலந்தாலோசிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். ஆசிரியர்களுக்கு தடுப்பூசியை கட்டாயப்படுத்தும் கொள்கை ஆராயப்படுகிறது. கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கும் கொள்கை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. சட்ட ரீதியிலான அம்சங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் மிகவும் கவனமாக ஆராயப்பட வேண்டியிருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சருடன் விவாதிக்கப்பட்ட பின்னர் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் என கைரி தெரிவித்தார். சக நாட்டவர்களால் கடத்தப்பட்ட வங்காளதேச ஆடவரை போலீஸ் காப்பாற்றியது. சக நாட்டவர்களான 4 கடத்தப்பட்டு வீட்டின் அறை ஒன்றில் அடைக்கப்பட்டிருந்த வங்காளதேச ஆடவர் ஒருவரை போலீசார் காப்பாற்றியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 27 அந்த ஆடவனை கடத்திய பின்னர் வங்காளதேசத்தில் உள்ள அவனது மனைவியிடம் 50,000 ரிங்கிட் கேட்டு கடத்தியவர்கள் மிரட்டியிருக்கின்றனர். எனினும் 3 பிறகும் அவளது கணவனை விடுவிக்காமல் மேலும் 50,000 ரிங்கிட் பணம் கேட்டு மிரட்டியதால் அப்பெண் உள்ளூர் போலீசை தொடர்பு கொண்டுள்ளார். இதனை அடுத்து புகார் அளித்த 24 கடத்தலில் ஈடுபட்ட 4 கைது செய்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் துணை ஆணையர் முகமது சயீத் ஹசான் தெரிவித்தார். புதிய வரி அல்லது GST அமலாக்கம் ஏற்புடையதாக இருக்காது. பொருள் மற்றும் சேவை வரி GST உட்பட புதிய வரியை அமல்படுத்தும் நடவடிக்கை தற்போதைய சூழலில் ஏற்புடையதாக இருக்காது. மாறாக நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சி அடைய செய்வதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று நிதி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறியிருக்கின்றார். புதிய வரியை அறிமுகப்படுத்தினால் பொருளாதாரத்தை மீட்கும் முயற்சிகளில் சுணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாங்கள் 2 முன்னரே ஒரு செயற்குழுவை அமைத்து நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை ஆராய்ந்து இருக்கிறோம். மேலும் அவ்விவகாரத்தில் ஏற்படும் பின்னடைவுகள் அல்லது விரயங்களையும் நாங்கள் பார்த்தோம். விரயங்களை குறைப்பதற்காக நாங்கள் பல்வேறு பணிக்குழுக்களை உருவாக்கினோம். நாங்கள் நிச்சயமாக விரயங்களை முற்றிலும் அகற்ற முடியாது என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் GST மற்றும் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தும் சாத்தியம் இருக்கிறதா என்று வினவப்பட்ட போது தெங்கு சப்ருல் அவ்வாறு பதிலளித்தார். 2021 வசூலிக்கப்படும் மொத்த வரித்தொகை 16,210 ரிங்கிட்டாக இலக்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10.3% ஆகும். 18 வயதில் வாக்களிக்கும் சட்ட திருத்தம் இவ்வாண்டு இறுதிக்குள் செயல்படுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவு. 18 வாக்களிக்கும் சட்ட திருத்தத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தலைமையிலான அரசாங்கம் December 31 அமலுக்கு கொண்டுவரப்படும் என கூச்சிங் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 18 வாக்களிக்கும் சட்ட திருத்தத்தை செயல்படுத்தாத முந்தைய அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து 5 சரவாக் மாநில இளைஞர்கள் செய்திருந்த விண்ணப்பத்தை நீதித்துறை ஆணையர் அலெக்சாண்டர் சியூ ஏற்றுக்கொண்டார். அதையடுத்து அந்த சட்டத்திருத்தத்தை இவ்வாண்டு 31 அமல்படுத்தும் உத்தரவை அவர் வெளியிட்டார்.
மேலும் 2022 செப்டம்பரிலே அந்த சட்டத்திருத்தம் அமலுக்கு வரும் என ஏற்கனவே கூட்டரசு அரசாங்கம் செய்திருந்த முடிவினை ரத்து செய்யும் உத்தரவையும் நீதிமன்றம் வெளியிட்டது. கோவிட் தடுப்பூசிக்கு பதிவு செய்து கொள்வீர் பிரதமர். சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை அடையும் முயற்சியில் அனைத்து மலேசிய குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து கோவிட் தடுப்பூசியை பெறுவதற்கு பதிவு செய்து கொள்ளும்படி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் அழைப்பு விடுத்திருக்கிறார். தடுப்பூசியை பெறுவதற்கு இன்னும் தங்களை பதிந்து கொள்ளாதவர்கள் உடனடியாக அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நேற்று தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2 தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக் கொண்டவர்கள் உணவகங்களில் அமர்ந்து உண்ணுவது மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை காணும்போது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இஸ்மாயில் சப்ரி அப்பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இன்னும் 2 தடுப்பூசிகளை நிறைவு செய்யாதவர்கள் பொறுமை காத்து தங்களின் அடுத்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வழக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அனைத்து மக்களும் காத்திருப்பதால் அனைவரும் இணைந்து சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை அடைய முற்பட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். மாய்கா தேசிய முன்னணி கூட்டணியில் தொடர்ந்து நிலை நிறுத்தும். தேசிய முன்னணி கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் மாய்கா அக்கூட்டணியில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று அதன் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் என்பதை விரோதமாக பார்க்கக்கூடாது. காரணம், தனிப்பட்ட விருப்பங்களுக்காக தேசிய முன்னணி தோற்றுவிக்கப்படவில்லை. மாறாக நாட்டின் சுதந்திரத்திற்கு முன்பாகவே ஒரு பொதுவான போராட்டத்தை முன்வைத்து இம்மூன்று கட்சிகளும் இணைந்து செயல்பட்டிருப்பதை சரவணன் சுட்டிக்காட்டினார். 14வது பொது தேர்தலுக்கு பின்னர் நிறைய கூட்டணி கட்சிகள் தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறினாலும் மாய்கா மாசிசா போன்ற கட்சிகள் இன்றும் அம்னோவுடன் இணைந்திருப்பதை சரவணன் நினைவு கூர்ந்தார். அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்பதற்காக கவலைப்படவில்லை முகமது ஹசன். பிரதமர் இஸ்மாயில் சப்ரியின் அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்படாதது குறித்து தாம் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக வெளியான தகவலை அம்னோவின் துணைத் தலைவரான முகமது ஹசன் மறுத்தார். நெருக்கடிக்கு மத்தியில் அமைச்சர் பதவியை ஏற்பது எளிதான காரியம் அல்ல. எனினும் அரசாங்கத்திற்கான தமது ஆதரவை மறு உறுதிப்படுத்தியுள்ளதாக முகமது ஹசன் தெரிவித்தார். பாதுகாவலர் தேவசகாயம் மரணம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி. பாதுகாவலர் தேவசகாயம் தாக்கப்பட்டு மரணம் அடைந்த விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். அந்த சம்பவத்திற்காக தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட அவர், தவறு செய்தவர்கள் எவரும் சட்ட நடவடிக்கையில் இருந்து விதிவிலக்கை பெற முடியாது என்றார். தேவசகாயம் குடும்பத்திற்கு ஏற்பட்ட நிலைமைக்காக தாம் அதிர்ச்சியும் கவலையும் அடைவதாக அவர் கூறினார். தமது நேரத்தை ஒதுக்கி தேவசகாயம் குடும்பத்திற்காக பேசிய பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் கூறியிருந்தார். சிரமமான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தேவசகாயத்தின் குடும்பத்திற்கு உதவி வரும் டிஏபியின் உதவி தலைவருமான குலசேகரனுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டுவிட்டரில் இஸ்மாயில் சப்ரி பதிவிட்டுள்ளார். ஆடம்பர அடுக்ககத்தில் போதைப் பொருளுடன் உல்லாச விருந்து 17 பேர் கைது. கோலாலம்பூரில் உள்ள ஆடம்பர அடுக்ககத்தில் போதைப் பொருளுடன் நடைபெற்ற உல்லாச விருந்தில் கலந்து கொண்ட 13 வயது பையன் உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள அந்த அடுக்ககத்தில் நள்ளிரவு நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த விருந்தின் போது பரவச போதை மாத்திரைகள் மற்றும் கேத்தமைன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குற்றவியல் விசாரணை துறையின் தலைவர் சஹார் அப்துல் லத்தீப் கூறினார். போலீஸ் நடவடிக்கையின் போது 13 முதல் 54 வயதுக்குட்பட்ட 8 ஆடவர்களும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். 23 வயதுடைய பெண் ஒருவர் அந்த விருந்தை ஏற்பாடு செய்ததாக சஹார் அப்துல் லத்தீப் தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு 330 பேர் மரணம். மருத்துவமனைகளில் 2,59,189 பேர் அனுமதி. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றுக்கு 330 பேர் உயிரிழந்தனர். கோவிட் தொற்று பரவ தொடங்கியது முதல் நாட்டில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 17,521 ஆக உயர்ந்துள்ளது.
கோவிடினால் பாதிக்கப்பட்ட 259,189 பேர் தற்போது நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர்ஹிஷாம் அப்துல்லா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் 975 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு 463 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சம்ரி ஃபிர்டாவுஸ் மீது தனிப்பட்ட வழக்கை தொடுக்கும் மனு நிராகரிப்பு. முஸ்லிம் அல்லாதவர்களின் சமய நம்பிக்கையை அவமதித்ததற்காக ஃபிர்டாவுஸ் வாங் ஹே ஹூங், முகமது சம்ரி, வினோத் காளிமுத்து ஆகிய இருவர் மீது தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடுக்கும் முன்னாள் விமான பணியாளரின் மனுவை ஷாலாம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நிராகரித்தது. அவ்விருவர் மீதான புகார் இன்னும் போலீஸ் விசாரணையில் இருப்பதால் எஸ் சசிகுமார் செய்திருந்த மனுவை பரிசீலிக்க இயலாது என மாஜிஸ்ட்ரேட் முகமது ரிட்ஸா அசார் ரெசாலி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என எஸ் சசிகுமார் கூறியுள்ளாா்.